வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷனி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேம்லேருந்து ஹிஸ்ட்ரியில உள்ள எல்லா யூனிட்டோட புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க பார்க்கலாம் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த ஆட்சியாளர் ஆப்ஷன் ஆவண்ணா தேவராயா டூ அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் விஜயநகர கட்டட தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா குதிரை அடுத்து மூணாவது சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் ஆப்ஷன் இ ரண்யம் தேவராயர் அடுத்தது மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் ஆப்ஷன் இ குமார கம்பண்ணா அஞ்சாவது கொஸ்டின் பாமினி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் ஆப்ஷன் இ சுல்தான் பெரோஸ் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் ஆன்சர் பெனுகொண்டா அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டாஸ் என்று பெயர் ஆன்சர் வராகன் அடுத்து மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்கும் டேஸ் வேதியியல் அறிஞர்களை வரச்செய்தார் ஆன்சர் பாரசீக அடுத்தது நான்காவது கொஸ்டின் விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம விவகாரங்களை டேஸ் கவனித்தார் கவுடா அடுத்து பொறுத்துக விஜயநகரா விஜயநகரா வெற்றியின் நகரம் அடுத்த பிரதாபருத்ரா ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ண அவருடைய அவையில் கஜங்கள் இருந்தனர் அடுத்த அப்துல் ரசாக் பாரசீக சிற்ப கலைஞர் தெனாலிராமகிருஷ்ணன் பாண்டுரங்க மகாமத்தியம் அடுத்தது கூற்றை காரணத்தோடு பொறுத்துக பொருத்தமான விடையை டிக் இட்டுக் காட்டவும் கூற்று இந்தியாவில் விஜயநகர அரசின் இராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது காரணம் விஜயநகர இராணுவம் படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆவன்னா காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்தது தவறான இணையை கண்டறியவும் கண்டுபிடிக்க ஆப்ஷன் ஆவணா மகமது ஒன் மற்றவங்க எல்லாமே விஜயநகர பேரரசோட அரசர்கள் அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க பொருத்தமான விலையை டிக்கெட்டு காட்டவும் பச்சை கலந்த நீலவண்ணத்தை கொண்ட விலையுயர்ந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என பிரித்தோசி தன்னுடைய ஷாநாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூற்று தவறு இரண்டாவது விஜயநகர பாவினி அரசர்களிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கான கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதி மற்றும் கிருஷ்ண கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதியே காரணமாக உள்ளன இது சரி அடுத்து முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றவர் கரெக்ட் முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை மிக்க பிரதம அமைச்சராக பணியாற்றினார் இந்த கூட்டம் சரி சோ ஆப்ஷன் தான் ரெண்டு மூன்று மற்றும் நான்கு சரி அடுத்தது சரியா தவறா முதல் கொஸ்டின் பாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆவர் இந்த கூற்றை தவறு ஹரிஹரர் புக்கர் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராவார் இக்கூற்று தவறு கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சம் கிடையாது அடுத்தது அஸ்ததி கஜத்தில் அல்லசானி பெத்தனா குறிப்பிட்ட குறிப்பிடத்தகுந்தவராவார் சரி அடுத்து விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டது இக்கூற்று சரி அடுத்த அஞ்சாவது பாமினி அரசில் பதினெட்டு முடியரசுகள் இருந்தன இதுவும் சரி ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையளிக்கும் முகலாய பேரரசு தேர்ந்தெடுத்து எழுதுகின் இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பாபர் ஆப்ஷன் ஆவன்னா பாபர் அடுத்து இரண்டாவது அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார் ஆப்ஷன் இ ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் போர் அடுத்து ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அளித்தார் ஆப்ஷன் ஆவன்னா ஹுமாயூன் அடுத்து மண்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஆவன்னா அக்பர் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் ஆன்சர் இ ராஜா தோடர்மால் அடுத்தது கோடிட்ட இடங்களின் இறப்புக முதல் கொஸ்டின் ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் டேஷ் ஆகும் சேத்தக் ரெண்டாவது கொஸ்டின் பதேபூர் சிக்ரியிலுள்ள டேஸ் அரங்கில் அனைத்து இமய சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினர் ஆன்சர் இபாதத் கான் இபாதத் கான் அடுத்து மூன்றாவது அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூபி துறவி டேஸ் ஆன்சர் சலீம் சிஸ்டி நான்காவது ஜப்தி என்னும் முறையை டேஸ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பட பெற்றது ஆன்சர் ஷாஜான் அடுத்தது டேஸ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது சுய ஊர்கள் அடுத்து பொறுத்துக பாபர் சந்தேரி போர் துர்காவதி மத்திய மாகாணத்தை ஆட்சி செய்தவர் ராணி சந்த் பிபி அகமது நகர் தீன் அக்பர் எழுதிய நூல் ராஜா மான்சிங் அஸ்ததி கஜம் அடுத்தது சரியா தவறா முதல் கொஷின் பாபர் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார் சரி ஹுமாயூன் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தில் டெல்லியை கைப்பற்றினார் தவறு அவுரங்கசீப் ராஜபூதன பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் தவறு அடுத்தது நான்காவது தன் மகன் குஷ்ருவுக்கு உதவினார் என்பதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜூனை தூக்கியிடும்படி ஜஹாங்கீர் உத்தரவிட்டார் சரி அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாய கட்டடக்கலை சிறப்பு பெற்றது தவறு அடுத்தது கூற்று வாக்கியங்களில் பொருத்தமானதை டிக் செய்யவும் கூற்று ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினர் சரி ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார் இதுவும் சரி சோ ஆன்சர் ஆப்ஷன் ஆனா காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அடுத்து கூற்று அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததனால் அவருக்கு அவ் அவர் ஏற்பட்டது காரணம் அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜிசியா மற்றும் பாதயாத்ரி வரியை விதித்தார் ரெண்டுமே சரி ஆப்ஷனா காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கமாகும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க கம்ரான் ஆப்கானியரின் மகனாவார் ஹசன்சூரி பீகாரில் உள்ள சசாரத்தின் ஆட்சியாளர் ஆவார் இரண்டாவது அக்பர் இந்துக்களின் மீதான ஜெஸ்யா மற்றும் பாத வரியை ரத்து செய்தார் அவுரங்கசீப் தமது மூன்று சகோதரர்களையும் கொன்றுவிட்டு ஆட்சி அமர்ந்தார் அடுத்த நான்காவது குற்றை இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சம்பாஜியோடு தக்காளத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஆவண்ணா ரெண்டு மூன்று மற்றும் நான்கு சரி ரெண்டு மூன்று நான்கு சரி அடுத்து கால வரிசைப்படி போர்களை வரிசைப்படுத்தவும் முதல்ல கான்வா போர் அடுத்து வந்து சந்தேரி போர் மூன்றாவது சௌசா போர் நான்காவதாக கண்ணாசி கண்ணாசி போர் அடுத்து பார்க்கலாம் கீழ்காணும் நிர்வாக பிரிவை இறங்கு வரிசையில் அமைத்திடுக ஃபஸ்ட்டு சுபா ரெண்டாவது சர்கார் மூணாவது பர்கானா அடுத்து பொருத்துக பொருத்துக இந்த சைட் தந்தை கொடுத்துருக்காங்க இந்த சைட் வந்து மகன் பொருத்தலாம் ஃபஸ்ட்டு அக்பர் அக்பரோட மகன் வந்து ஜஹாங்கீர் தௌலத் கான் நோடியோட மகன் தில்வார் கான் ஹசன் சூரியோட மகான் மகன் செஷா பாபரோட மகா மகன் ஹுமாயூன் அடுத்து சிங்கோட மகன் ராணா பிரதாப் அடுத்து அடுத்த மராத்தியர்கள் மூன்றாவது மராத்தியர்கள் சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாப்பாளராகவும் இருந்தவர் ஆப்ஷனா தாதாஜி கொண்ட அடுத்து மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் ஆவண்ணா பேஷ்வா அடுத்து சம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார் ஆப்ஷன் இன்னா கவிலாஷ் அடுத்து சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது ஆப்ஷன் இ காலாட்படை அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் குஜராத் மற்றும் மாணவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் ஆப்ஷன் ஆவண்ணா பாஜிராவ் அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக மகாராஷ்டிராவில் பரவிய டேஸ் இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது பக்தி ஆன்சர் பக்தி ரெண்டாவது பேஷ்வாக்கின் முக்கிய வருவாய் அலுவலர் டேஸ் காம விஸ்தார் ஆன்சர் காம விஸ்தார் மூணாவது கொஸ்டின் மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு டேஸ் இடத்தில் சோகமாய் முடிந்தது ஆன்சர் பானிபட் நான்காவது கொஸ்டின் அஷ்டபிரதானில் இடம்பெற்ற துறை அமைச்சர் டேஸ் சுமந்த் அல்லது தாபேர் அடுத்த ஐந்தாவது கொஸ்டின் சிவாஜியை தொடர்ந்து டேஸ் உடனான சச்சரவுக்கு பின்னர் சம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார் ஆன்சர் அனாஜி தத்தோ அடுத்து பொறுத்துகாஜி சாஜி சாஜி பான்ஸ்லே சாஜி பான்ஸ்லே சிவாஜியின் தந்தை சம்பாஜி சிவாஜியின் மகன் சாஹு சிவாஜியின் பேரன் ஜிஜாபாய் சிவாஜியின் தாய் அப்சல் கான் அப்சல் கான் பிஜபூர் தளபதி அடுத்தது சரியா தவறா மலை மற்றும் மலை பள்ளத்தாக்குகள் மறை மராத்தியர்களை அந்நிய படையெடுப்புகா இருந்து பாதுகாத்தது ஆன்சர் சரி பக்தி இயக்கத்தின் இரண்டாவது பக்தி இயக்கத்தின் மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது அனைத்து சமூகத்தினாலும் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டன ஆன்சர் சரி மூன்றாவது சிவாஜி புறந்தரை முகலாயரிடமிருந்து கைப்பற்றினார் ஆன்சர் சரி அடுத்து தேஸ்முக்குகள் கிராமங்களில் வாழ்ந்தனர் அவர்கள் இருபது முதல் இருநூறு வரையிலான கிராமங்களில் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் தவறு ஐந்தாவது அப்தாலி டெல்லியை கைப்பற்றுவதற்கு பத்து முறை படையெடுத்தார் தவறு அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க பொருத்தமான விடையை டீக்கிட்டு காட்டவும் கூற்று மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர் காரணம் மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்குச் சென்று பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்றிற்கான காரணம் சரி அடுத்து வாக்கியம் ஒன்று செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஸ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர் வாக்கியம் ரெண்டு இரண்டாம் பாணிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றிருந்தது இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் ரெண்டு சரி அடுத்து பொருந்தாததை கண்டு கண்டுபிடிக்க இதில் ரகுஜி பொருந்தாதது ரகுஜி அடுத்து தவறான இணையை கண்டுபிடிக்க இதில் ரெண்டாவது தான் தவறான இணை பேஷ்வா வந்து நாக்பூர் அடுத்து கால வரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவாஜி தம் பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசனான அரசரானார் இரண்டாவது சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஜாவளியின் ஜாவளியின் மீது படையெடுத்தார் அடுத்த மூன்றாவது பாலாஜி விஸ்வநாத் பேசுவாக பொறுப்பேற்றார் பாலாஜி பாஜிராவ் அரசு பதவியேற்றார் வாக்கியங்களில் விட அடுத்து போர்த்துக போர்த்துக பாத்தீங்கன்னா அமத்யா அமத்யா நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர் சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர் சேனாதிபதி தலைமை தளபதி அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நம்ம தேர்ட் டேம்ல உள்ளதை பார்க்கலாம் தேர்ட் டேர்ம்ல உள்ள புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு